actress Nadhiya Family and Biography. Nadhiya தன் கணவர் சிரிஷ் காட்போலுடன் இவர்களுக்கு 1988 திருமணம் நடந்தது. தன் மூத்த மகள் சனமுடன் நதியா. சனம் பிறந்தது 1996. தன் இரண்டாவது மகள் ஜனாவுடன் நதியா. இவர் பிறந்தது 2001 ஆம் ஆண்டு. நதியா தன் அம்மா லலிதாவுடன். இவரது அம்மா ஒரு ஹிந்து. தன் அப்பா என்கே மொய்துவுடன். இவரது அப்பா ஒரு முஸ்லீம். தன் பாட்டியுடன் நதியா. நதியா பிறந்தது 1966 நவம்பர் 2 ஆம் தேதி. பிறந்த இடம் மும்பை. நதியா மலையாள குடும்பத்தில் பிறந்தாலும் அவர் வளர்ந்தது முழுவதும் மும்பையில். தன் திருமணத்திற்கு பிறகு சில வருடங்கள் அமெரிக்காவிலும் சில வருடங்கள் லண்டனிலும் வசித்து வந்தார் தன் குடும்பத்துடன். நதியா நடிக்க ஆரம்பித்தது 1984 முதல். அவரது முதல் படம் மலையாள படமான நொக்கேதா தூரத்து கண்ணும் நாட்டு. அதே படம் தமிழில் பூவே பூச்சுடவா என ரீமேக் செய்யப்பட்டது 1985 ஆம் ஆண்டு. இதுவே தமிழில் அவருக்கு முதல் படமாக அமைந்தது. அதன் பிறகு டைரக்டர் மணிரத்னம் இயக்கிய மௌனராகம் படத்தில் ரேவதி கேரக்டரில் நடிக்க இவருக்கு முதலில் வாய்ப்பு வந்துள்ளது. ஆனால் அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இவருக்கு சூழ்நிலை இல்லை. ஏனெனில் பல படங்களில் இவர் நடித்து கொண்டிருந்ததால் அந்த படத்தில் இவரால் நடிக்க முடியவில்லை. அந்த அளவு பிரபலமாக ஆனார் நடிகை நதியா பூவே பூச்சுடவா வெற்றிக்கு பிறகு. திருமணத்திற்கு பிறகு இடைவெளி விட்டிருந்த நதியா மீண்டும் நடிக்க வந்தது 2004 ஆம் ஆண்டு எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்தில். அப்படத்தின் வெற்றிக்கு பிறகு தொடர்ந்து பல படங்களில் நடித்து வருகிறார் நதியா. அதோடு விளம்பர படங்களிலும் நடித்து வருகிறார். மேலும் இது போன்ற தமிழ் பிரபலங்களின் குடும்பம் பற்றியும் அவர்களை பற்றியும் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.